வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சீஸ் ட்ரையாங்கிள்ஸ். இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது உருளைக்கிழங்கு சீஸ், அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கலைஸ் குக்கிங் ரெசிப்ஸ்க்கு வாங்க. அரைக்கிறதுக்கு 4-5 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 1/2 கப் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, 1/2 பூண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. கால் கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியும் மாவும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. கொஞ்சம் மைதா போட்டு 1/2 மாவு வச்சு, மேலேயும் கொஞ்சம் மைதா போட்டு இதை ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதை 4 கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ண மொசரெல்லா சீஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. 2 மேஜை கரண்டி சோள மாவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதை சோள மாவில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு லைட்டாக அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இதை வறுத்துக்கோங்க. மிதமான தீயில் 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சீஸ் ட்ரையாங்கிள் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.